Thank you so much. உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் and happy new year. Thank you sir. Same to you. Sir, விஜய் சாரோட இளஞ்சி மூணாவது படம் இப்போ நீங்க மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கீங்க புலி. அந்த படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். யா இதுக்கு முன்னாடி சச்சின் பண்ணோம் தென் வில்லு பண்ணோம் அண்ட் விஜய் சார் கூட இப்போ புலி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பயுமே விஜய் சார் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் இந்த வாட்டி ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு படம் பண்ணுறோம். வித்தியாசமான படம், ஆனால் எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இந்த படத்துக்குள்ளே இருக்கும். லைக் விஜய் சார்கிட்ட ஃபேன்ஸ் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, ஃபைட்ஸ், டான்ஸ், என்டர்டெயின்மெண்ட், காமெடி, அந்த மாதிரி எல்லா விஷயம் இதில் இருக்கும். எல்லாமே ரொம்ப வித்தியாசமான ஒரு இதில் இருக்கும். அதே மாதிரி மியூசிக்கும், நான் ரொம்ப வித்தியாசமான மியூசிக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த படத்தில். ஸோ அதுபோல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ரெண்டு மூணு சாங் முடிச்சிட்டோம் அண்ட் ஒரு சாங் ஷூட்டிங் ஆகிடுச்சு, ஒரு சாங் ஷூட்டிங் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பாட்டெலாம் கேட்டு. ஸோ நான் இன்னும் சந்தோஷமாக இருக்கேன். விஜய் சார்னாலே சாங் வந்துட்டு ஒரு மேசிவாக நீங்கள் கொடுப்பீங்க சார். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி மேசிவ் இன்ட்ரோ சாங் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த படமே வந்து ரொம்ப மேசிவ் படம். நீங்கள் ரெகுலராக நம்ம எதிர்பார்க்குறத விட ரொம்ப மேசிவ் படம் இது. ஸோ அதோட செட்டு பார்த்து ஒரு வாட்டி என்னை கூட்டிகிட்டு போனாங்க பூஜை அன்னைக்கு. இன்ஃபேக்ட் சாங் ஷூட்டிங் தான் இந்த படமே ஆரம்பிச்சது. ஸோ அந்த செட்டு பார்த்து நான் மறந்துட்டேன். அவ்வளோ பிரம்மா, மிக பிரமாண்டமான ஒரு செட்டு. ஸோ அப்படி தான் இந்த படமே முழுக்க முழுக்க அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதில் ஓப்பனிங் சாங் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய கிராண்ட் விஷுவல்ஸும் கிராண்ட் சவுண்டோடய இருக்கும் அண்ட் விஜய் சாரோட மெஸ்மரைசிங் டான்ஸ் மூமெண்ட்ஸும் அதில் இருக்கும். ஸோ அப்படி தான் ஃபர்ஸ்ட் சாங் இருக்க போகுது. சார் இந்த படத்தில் விஜய் சார் பாடியிருக்காரா? அது வந்து கூடிய சீரும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கே வந்து விஜய் சாரோட சிங்கிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண ஃபஸ்ட்டு சச்சின் படத்துலேயே விஜய் சாரை வந்து நான் பாட வச்சுருந்தேன். அப்போ ஏன்னா அதுக்கு முன்னாடி ராஜா சாருக்கெல்லாம் பாடியிருக்காரு, இளவரசர் சாருக்கு. ஸோ அவர் வாய்ஸ் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த படத்தை பற்றி எதுவுமே நான் இப்போ கன்ஃபார்மாக உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. நான் எதாவது சொன்னேன்னா புலி வந்து என்னை சாப்பிட்றோம். அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சார், கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம். சார் உங்கள் ஃபாதர் சத்யமூர்த்தி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவரை பற்றி சொல்லுங்கள். மை டேட்ஸ் லைக் அவர் தெலுங்கு ஃபிலிம்ஸில் ரைட்டர், மிகப்பெரிய ரைட்டர். நிறைய சிரஞ்சீவி சாரோட ஃபிலிம்ஸு, நிறைய பெரிய பெரிய ஹிட்ஸ், நிறைய பெரிய ஃபிலிம்ஸும் தெலுங்கு அப்பா எழுதுனது தான். ஸோ யா, ஆனால் உங்களுக்கு தமிழில் ஜாஸ்தி தெரியாது, ஏன்னா அவர் தெலுங்குலேருந்தனால. அவர் செஞ்ச ஒரு மிக பெரிய நல்ல வேலை என்னென்னா, ஆக்சுவலாக தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக சென்னையில் தான் இருந்தது. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு பிறந்தது ஆந்திராவாக இருந்தாலும் உடனே சென்னைக்கு வந்துட்டு சென்னையில் தான் நான் படித்தது, வளர்ந்தது, செட்டில் ஆனது எல்லாமே. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால தான் நான் அப்பா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நான் சென்னையில் வளர்ந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு அப்பா ஃபார் தட், பிகாஸ் தட்ஸ் வை. ஏன்னா சென்னை வந்து மியூசிக் அண்ட் டான்ஸ் அண்ட் கல்ச்சருக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு இடம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வை மியூசிக் பிகேம் சச் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். தட்ஸ் ஓ இளராஜா சார் பாட்டு எல்லாமே வந்து நான் சென்னையில் இருக்கிறதுனால தான் இது தெரிஞ்சுது. ஸோ தட் வே ஃபிலிம் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியெலாம் ஒரு காலத்தில் சென்னை தான் இருந்தது. லைக் பாஸ்ட் 10-15 இயர்ஸ்லேருந்து அந்த ஸ்டார்டட் மூவிங் டு ஹைதராபாத். பட் நான் இங்கே தான் சென்னை தான் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். ஸோ தெலுங்கு படம் ஜாஸ்தி போனாலும் நான் இருக்கிறது சென்னையில் தான். அதனால தான் எனக்கு தமிழ் ஃபிலிம்ஸ் அண்ட் தமிழ் இது ஜாஸ்தி பார்த்துட்டு இருப்பேன் நான். இன்ஃபேக்ட் நான் ஹைதராபாத் போனப்பெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸில், ஏன்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் வந்து சென்னையில் வளர்ந்தவங்க தான். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அது மூவ் டு. ஸோ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஓ உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்கியா, நீ மட்டும் சென்னையில் இருக்கிறாங்களா, ஹைதராபாத் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜோக் அடிப்பாங்க. ஸோ லைக் தட். சார் நீங்கள் ஒரு எக்ஸலன்ட் மாண்டலின் பிளேயர். உங்களோட குரு வந்து ஸ்ரீனிவாசன் சார், அவரை பற்றி சொல்லுங்கள். யா மை குரு மாண்டலின் ஸ்ரீனிவாசன்னா. ஸோ அவர் வந்து இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ், நாட் ஒன் ஆஃப் தி, இஸ் தி கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங் தட் ஐ ஹவ் எவர் மெட் அண்ட் கிரேட்டஸ்ட் சோல். அவர் மாதிரி வந்து வேறு யாருமே மீட் பண்ண முடியாது. ஒரு அவ்வளோ அளவுக்கு நல்லவர் அண்டு ஒரு மாண்டலின் ஆர்டிஸ்டாக, ஒரு மியூசிஷியனாக வந்து அவரை பற்றி நான் தனியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உலகத்துக்கே தெரியும். ஹி டாட் அஸ் மியூசிக் ரைட் ஃப்ரம் அவர் சைல்டுஹுட். அவருடைய சிஷனாக இருக்கிறது என்னோடய மிகப்பெரிய லக்கு, ஒரு மிகப்பெரிய பாக்கியம், அதிர்ஷ்டம் தான் அது. அவர் ஆனால் என்ன மாதிரி நிறைய பேருக்கு மியூசிக் கற்றுக் கொடுத்துருக்காரு. யாருக்கிட்டையுமே எப்பயுமே ஒரு பைசா கூட வாங்கினதில்லை. ஸோ தட்ஸ் ஹவ் ஹி டீச்சர்ஸ் மியூசிக் அண்ட் ஸோ டுடே வி ஐ ஓ ஆல் மை சக்ஸஸ் டு மை குரு மாண்டலின் ஸ்ரீனிவாசன். ஸோ த சேடஸ்ட் திங் இஸ் தட் லைக் லாஸ்ட் இயர் ஐ பாஸ்ட் அவே, பட் ஹீஸ் ஆல்வேஸ் வித் அஸ், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ இந்த February 28th வந்து மாண்டலின் ஸ்ரீனிவாசனோட பர்த்டே. ஸோ அந்த பர்த்டேக்கு எல்லாம் கிரேட்டஸ்ட் லெஜெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. வந்துட்டு மியூசிக் அகாடமியில் ஒரு பெரிய
ட்ரிபியூட் மியூசிக்கல் ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அண்ணாக்காக. ஸோ அண்ணாவோட பிரதர் ராஜேஷ் மேண்டன் ராஜேஷ் அவரும் இஸ் எ கிரேட் மேண்டல் பிளேயர். மேண்டன் ராஜேஷ் அப்புறம் நான் ஆஸ் இஸ் ஸ்டூடெண்ட் அப்புறம் லாட் ஆஃப் இஸ் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் சோ மெனி லெஜெண்ட்ஸ் லைக் ஜாக்கிர் ஹுசேன் சார், சங்கர் மாதவன் சார், ஹரிஹரன் சார், சிவமணி சார், ரஞ்சித் பாரத் சார் அண்ட் இங்கேருந்து இவங்கெல்லாம் வந்து தேர் ஃப்ளைங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இங்கேருந்து விக்கி விநாயகரம் சார், செல்வகணேஷ் சார், இந்த மாதிரி நிறைய இன்னும் நிறைய கிளாசிக்கல் ஆர்டிஸ்ட் அண்ட் கிளாசிக்கல் லெஜெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் தேர் ஆல் கோயிங் டு பர்ஃபார்ம் ஆஸ் அ பார்ட் ஆஃப் தி ட்ரிபியூட் டு அண்ணா. அண்டு இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா இந்த இந்த இவெண்ட்க்கு இந்த ஷோக்கு வந்து இந்த ஒன் அண்ட் ஒன்லி கமல்ஹாசன் சார் இஸ் கோயிங் டு பி த சீஃப் கெஸ்ட். ஸோ ஏன்னா அவரும் மியூசிக்கலி ஸோ டேலண்டட் மியூசிக்கலி அண்ட் ஸோ நாலேஜபிள் ஹிம்செல்ஃப் இஸ் எ கிரேட் சிங்கர் கமல் சார் அண்ட் ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன். ஸோ இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டுக்கு அவர் இருக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. நான் அவர்கிட்ட போய் நான் ரிக்வெஸ்ட் பண்ண உடனே அவர் ஏன்னா அவருக்கும் மைனல் சீனிவாஸ் அண்ணாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆனர். ஐ திங்க் தட் ஷோ இஸ் கோயிங் டு பி விர் ஆல் ரியலி ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் டு மேக் தட் ஷோ ஹியூஜ் சக்ஸஸ். ஸோ ஐ திங்க் எல்லாரோட சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். சார் நீங்கள் யூஎஸில் வந்து பெரிய ஷோஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி சென்னையில் எப்போ சார் பண்ண போகிறீங்க? யா தட்ஸ் இப்போ 2015 கோல்ஸில் அதுவும் ஒரு கோலு. லைக் 2014 இந்த யூஎஸ் ஷோஸ் பண்ணப்போ மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருந்தாங்க. அவ்வளோ தமிழியன்ஸ் அங்கே இருக்காங்களான்னு எனக்கே வந்து சர்ப்ரைஸ் ஆகாது அந்த அளவுக்கு. ஏன்னா நாங்கள் பண்ணதெல்லாம் பெரிய பெரிய ஆடிட்டோரியம்ஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி இந்தியன் ஷோஸ் அங்கே நடக்கலை, ஓன்லி வெஸ்டர்ன் ஷோஸ் அண்ட் வெஸ்டர்ன் பெரிய பெரிய ராக் ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அங்கே தான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க, ஒரு லாங்குவேஜ் ஒரு ஆர்டிஸ்ட்காக இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் தி தமிழ் மியூசிக் லவர்ஸ் அண்ட் த ஃபேன்ஸ் ஃபார் மேக்கிங் தி ஷோஸ் சச் ஹியூஜ் இட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நினச்சேன் சென்னை, ஐ மீன் இங்கே பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, ஆனால் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேலையில் அப்படியே போயிட்டுருக்கு. பட் இப்போது 2015 கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து, அது ஒரு டைம் எடுத்து சென்னை இல்லை கோயம்புத்தூர் இல்லை மதுரை அந்த மாதிரி ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணணுங்கிற ஒரு ஒரு தாட் இருக்குது. சரி ஓகே சார், வெரி பர்சனல் க்வெஸ்சன், உங்களுக்கு எப்போ சார் கல்யாணம்? சார் எப்போ கல்யாணம்னு கேட்டிங்கன்னா நிக்கில் சார் வந்து எப்போ ஹீரோயின்ஸ் கூட போட்டோ எடுக்க நிறுத்துறாரோ அப்போதான். சார் கமல் சாரோட தசாவதாரம் படத்துக்கு நீங்க பிஜி பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி மன்மதன் நம்ம படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கீங்க, கமல் சார் பத்தி சொல்லுங்க. கமல் சார் பத்தி சொல்லணும்னா ஆக்சுவலாக ஒரு எபிசோடோ இல்லை ஒரு நீங்க உங்க ஒரு 24 hours நீங்க எனக்கு டிவியில் டைம் கொடுத்தா கூட பத்தாது. அந்த அளவுக்கு நான் கமல் சாருடைய வெறித்தனமான ஒரு ரசிகன். இன்ஃபேக்ட் என்னோடய நான் வந்து நிறைய படம் பார்ப்பேன், எனக்கு வந்து படம் பார்க்குறதும் அவ்வளோ பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் படம் ரிலீஸ் ஆகுது இந்த சீசன் என்ன படம் ரிலீஸ் எல்லாமே இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த 4 languages வந்து என்னென்ன படம் ரிலீஸ் ஆனால் எல்லாமே தியேட்டருக்கு போய் பார்த்துருவேன், தியேட்டர் போய் தான் பார்ப்பேன். அப்படி சம் ஓல்ட் ஃபிலிம்ஸ் அப்படி தியேட்டரில் பார்க்க முடியாத மிஸ் ஆன ஃபிலிம்ஸ் அதெல்லாம் வந்து என்னோடய ஹோம் தியேட்டரில் உட்காந்து பார்ப்பேன். இப்போ என்னென்னா என்னோடய கலெக்ஷன்லேயே வந்து வாட் ஆர் யுவர் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் அப்படி கேட்டிங்கன்னா அப்படியே லிஸ்ட்டு சொல்ல சொல்ல அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு 10-20 films வந்து கமல் சாருடைய படமாக தான் இருக்கும் எல்லாமே. ஏன்னா அந்த படங்கள் எல்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்தேன் அண்ட் அந்த படங்கள்லாம் நிறைய இன்ஸ்பிரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சலங்கை ஒலி அது வந்து என்னோடய மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த ஃபிலிம் எனக்கு. அதே மாதிரி தெரியுங்களா அவர் பண்ண சுவாதி முத்து, சிப்பிக்குள் முத்து, அது அப்புறம் நிறைய அபூர்வ சகோதரர்கள் டேக் எனி கமல் சார் ஃபிலிம். ஸோ அதனால் ஸோ கமல் சார் இஸ் அன் என்சைக்ளோபீடியா ஆஃப் சினிமா, இஸ் நாட் லைக் ஒரு புக்கோ ஒரு டிக்ஷனரியோ கிடையாது, அவர் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மேபி பியாண்ட் தட். ரீசெண்டாக ஆக்சுவலாக கமல் சார் ஒரு அவர் வீட்டில் வேறு விஷயத்துக்காக மீட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் என்ன சொன்னா சார் நீங்கள் அவ்வளோ சின்ன வயசில் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து எங்கள் எல்லோருடைய லக்கு, ஏன்னா அவ்வளோ ஏர்லியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுனால இவ்வளோ ஒண்டர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு ஒரு பெரிய லைப்ரரியே இருக்குது உங்கள். ஸோ அது வந்து நீங்கள் பண்ணலைனா வேறு யாரும் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. ஸோ எப்படி அதெல்லாம் நாங்கள் பார்த்து ரசிச்சிருப்போம், எப்படி அதுலேருந்து பல விஷயம் கற்றுக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் வந்து வி ஷுட் ஆல்வேஸ் பி ஃபார் எவர் தேங்க்ஃபுல் டு யூ, நாட் ஓன்லி தி ஆடியன்ஸ், தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தி ஃபேன்ஸ் அண்ட் த மூவி லவர்ஸ். I mean, not only from India, all over India and even from abroad. He has got fans like crazy. You know, our Pandavul experience, I think, is not only in India, but not not only in India. Worldwide, I think, Kamal sir, Pandavul experiments, and the variation of films, I think, is not only in India. So, Kamal sir, our Pandavul, 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 our Pandavul
உலக அவர் பண்ணது உலக சாதனை தான் கண்டிப்பா சார் சார் அப்படிப்பட்ட கமல் சார் கூட எனக்கு வர்க் பண்ணது அவள அந்த சான்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய லக் எனக்கு சோ ஐ அம் ஆல்வேஸ் எ கிரேட் ஃபேன் ஆஃப் ஹிஸ் எப்படி ஃபீல் பண்ணீங்க சார் இப்ப கமல் சார் கிட்ட இருந்து ஒரு opportunity உங்களுக்கு வருது அப்படினு சொன்ன உடனே அப்படி சொன்ன உடனே எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் வெளிய போங்கன்னு சொன்னேன் ஸ்டூடண்ட் எல்லாம் வெளிய போன உடனே இந்த டேப்ஸ் அடிப்பாங்க தெரியுமா டண்டன கட டக்கன அந்த டேப்ஸ் சவுண்ட் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் நான் பாடி டான்ஸ் ஆடணும் அண்ணாத்தை ஆடுற ஒத்திக்க ஒத்திக்க மாதிரி ஸோ அதை விட சந்தோஷத்தை எப்படி நான் சொல்ல முடியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிம்பனியில் ஒரு நூறு கிட்டத்தட்ட ஒரு நூறு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் சிம்பனியில் நூறு பேர் வாசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு நூறு சிம்பனி வாசிச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது சார் உங்களோட மியூசிக் கம்போசிஷனில் எல்லா ஹீரோஸுமே பாடுறாங்களா அது எப்படி யதார்த்தமாக நடக்குதா இல்லை முன்னாடியே பிளான் பண்ணுறீங்களா எல்லா ஹீரோஸும் எல்லாம் பாடலைங்க நிறைய ஹீரோஸ் பாடிருக்காங்க அது இல்லை அதுக்கு அவ்வளோ பிளானிங் எல்லாம் பண்ணதெல்லாம் கிடையாது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் கந்தசாமி பண்ணும்போது விக்ரம் சார் பாடுவார்னு எனக்கு தெரியாது ஸோ ஒரு டைரக்டர் சுசி கணேசன் சொல்லியிருந்தார் விக்ரம் சார் வந்து பாடுறது நான் கேட்டேன் நல்லா இருக்கு ட்ரை பண்ணலாமான்னு அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் ரெடி ஃபார் சச் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நல்லா இருக்குமே பாட வைக்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணோம் விக்ரம் சார் வந்து நல்லா இருந்தால் பண்ணுங்க தேவி இல்லைனா கூட நீங்கள் டிலீட் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் அப்படின்னாரு ஆனால் இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணால் பயங்கரமாக பாடுறாரு சார் என்ன சார் ஜோக் தானே பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் சூப்பராக பாடுறீங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லா பாடும் பாட வச்சிட்டோம் அதே போல் லைக் தெரியல ஜூனியர் என்டிஆரையும் நான் பாட வச்சேன் அப்புறம் சித்தார்த் பாண்டார் எனக்கு அப்புறம் விஜய் சார் பாண்டார் அஃப்கோர்ஸ் விஜய் சார் வந்து முன்னாடி தெரியும் எல்லாருக்குமே சிங்கராக அண்ட் கமல் சார் சொல்ல வேணாம் கமல் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து கமல் சாரோட ஆக்டராக ஒரு ரசிகனா சிங்கராகவும் நான் ரசிகன் அவருக்கு ஸோ நான் எப்போ படம் பண்ணாலும் கமல் சார் கூட படம் பண்ணுங்கிறது ஒரு ஆசை அது இல்லாமல் செப்பரேட்டாக அவர் கூட பாட்டு பாட வைக்கணுங்கிறது ஒரு தனி ஆசையாக இருந்தது ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து நிறைவேறிச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் பாடியிருக்காங்க பட் எல்லாமே அப்படி கோயின்சிடென்ட்லாம் நடந்தது தான் தேங்க்யூ ஸோ மச் சார் இவ்வளோ நேரம் ரொம்ப பேஷண்ட்டாக நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே சிரிச்சுட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பதில் சொல்லிட்டு இருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் நேயர்களுக்கு பொங்கல் விஷஸ் சொல்லிடுங்க நிகில் சினிமா நேயர்கள் எல்லோருக்கும் பொங்கல் விஷஸ் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர் ஹாவ் எ கிரேட் லைஃப்